அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா கடுமையான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி, தர்மம் வெற்றி விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டு விதமா இருந்திருக்கேன். பொதுக்குழு வந்து இந்த அணி அப்படின்னு ஒரு பேச்சுலாம் இருந்தது, இனிமே அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அணி எப்பொழுதோ வென்று விட்டது. ஒரே அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அணி. அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வீறு போட்டு நடும். அடுத்த தேர்தலில் உறுதியாக இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்வார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கழகச் செயலாளர் சந்திரகுமார் தலைமையில் அதிமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா.